ஓகே, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொல்ல போற கதை நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியில இருந்து தொகுக்கப்ப ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல இருந்து எடுத்த கதை இது. எண்ணப்படும் அப்படின்னு, அதாவது எண்ணப்படும்னா என்னென்ப ஏனை எழுத்தென்ப மாதிரி கிடையாது. அதாவது என்ன சொல்றது, இந்த இது பண்ணுவோம்ல, யோசிப்போம்ல, எண்ணி துணிக கருமம் அப்படின்றது கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. என்றது கவுண்டிங், அதுதான் இந்த எண்ணப்படும்முடைய அர்த்தம். ஸோ இதுல வந்து ஒரு அப்பா பையன், அந்த பையன் வந்து 11வது படிச்சு முடிச்சிட்டான். என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. ஆப்வியஸ்லி 11வது படிச்ச பையனுக்கு என்ன எடுத்து படிக்கணும்னு எப்படி தெரியும்? அப்பா தான் வந்து, அப்பா வந்து விவசாயி. அவர் வந்து சரி, அவருடைய நண்பர் ஒருத்தர், அதாவது பக்கத்து ஊர்க்காரர், பக்கத்து வயல்காரர், பக்கத்து வயக்காட்டுல அவருடைய வயல் அது. அதனால அவருக்கு வந்து இந்த கல்லூரி பிரின்சிபலாக இருந்த அவர் வந்து இவருடைய நண்பரானார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, சரி வாடா அப்படின்னு துவச்சு வச்ச ஒரு வெள்ளை வேஷ்டியை எடுத்து உதறி கட்டிக்கிட்டு முண்டை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு வெளியில கூட்டு போறார். அப்ப வந்து, அதாவது காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்த காலம் அது, கல்வி கண் திறந்த காமராஜர் இல்லையா. சோ அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல வந்த அந்த விவசாயியான காங்கிரஸ்காரர் தான் வந்து கல்லூரியுடைய முதல்வரா இருந்தார். அவர் வந்து உள்ள போன உடனே, அதாவது இவங்க வந்து போகும்பொழுதே வந்து ஒரு 10 கோட்டை வல்லரக்கன் நெல் வித்த காசு இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு இவனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. சோ உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரின்சிபலுடைய ரூமுக்குள்ள வந்து இவங்க போறாங்க. அப்படியே ஆன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் வந்து இவரை பார்த்துட்டு என்னன்னே, அதாவது என்ன அவங்க அந்த பாஷையில சொல்லுவாங்களே, என்னன்னே பையன் ஸ்கூல் ஃபைனல் பாஸ் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேக்குறாரு. ஆமா, உங்க காலேஜ்ல தான் சேர்க்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லவும், அப்படியா சர்டிபிகேட் கொண்டால பாக்கலாம், என்ன பேரு, இரு இரு நானே சொல்லிடுறேன், தாத்தா பேர் தானே சிவனனைந்த பெருமாள், சரியா அப்படின்னு கேக்குறாரு பிரின்சிபல். அட ஓர்மை இருக்கே, ஓர்மைன்னா ஞாபகம், ஞாபகம் வச்சிருக்கே, சிவனனைந்த பெருமாள் தான் பேரு, ஆனா அனஞ்சான் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஆனா வீட்டுல வந்து உன்னோட மதினி, அதாவது அவருடைய மனைவி இவருடைய மதினி இல்லையா மைனி, அவங்க வந்து சிவனும் இல்லாம பெருமாளும் இல்லாம ரெண்டு பேரையும் கூப்பிட மாட்டா, முருகன்னு தான் கூப்பிடுவா, ஏன்னா மாமனார் பேரை சொல்லப்படாதுல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. மார்க்க வாங்கி பாக்குறாரு, பார்த்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, கணக்கு எடுத்துக்கோ மெயின்னு, நானும் ஒரு பீரியட் வந்து உனக்கு கணக்கு அதுல சொல்லி தருவேன் அப்படின்னு. சோ அன்னைக்கே அவருடைய தலையெழுத்து, இந்த பையனுடைய தலையெழுத்து எழுதப்பட்டுருச்சு, கணக்கு தான் படிக்கணும் அப்படின்னு. அதாவது அர்த்தமுடன் எழுதி வைத்த சிவன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அன்னைக்கே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் யாரால மாத்த முடியும், யாரோட தலையெழுத்தையும் இல்லையா அப்படின்ற மாதிரி எழுதியாச்சு. பியூசிலையும் கணக்கு தான் மேஜரா எடுத்தான், பிஎஸ்சிலையும் கணக்கு தான் மேஜரா எடுத்தான். தப்பு கிடையாது, கணக்கு படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல நமக்கே ஞாபகம் இருக்கும், கவர்மெண்ட் வேலை தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையா நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம். சோ மக்கள் பேயா பறந்தாங்க கவர்மெண்ட் வேலைக்காக. அப்ப எப்படியும் எந்த கவர்மெண்டா இருந்தா என்ன, எம்எல்ஏ வந்து நம்ம உள்ளூர்காரரு தானே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், எப்படி வேலை வாங்கணும்னும் தெரியும். சோ அவரை போய் பார்த்து 6 மரக்கா விதப்பாடு, விதப்பாடுன்னா அந்த வயல், 6 மரக்கா நெல், அதாவது 1 மரக்காலுக்கு வந்து 4 படி அப்படின்னு சொல்லி படிச்சேன் இப்பதான். சோ 6 மரக்கா 24 படி விளையிற ஒரு நிலத்துல இருந்து வந்த அந்த காசை எடுத்துட்டு போய் அந்த எம்எல்ஏ கிட்ட கொடுத்து, மலேரியாக்கு மருந்து அடிப்பாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்ல கிளர்க்கா வந்து உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டாரு. சோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு 125 பவுன் 1 கோட்டை விதைப்பாடு, அதாவது 1 கோட்டை அளவுக்கு 21 மரக்கா வந்து 1 கோட்டைன்னு சொல்றாங்க. அவ்வளவு நெல் விளையக்கூடிய ஒரு நிலத்துடைய அளவு, அந்த அளவுக்கு நிலம் கொடுப்பாங்க. 10 சொம்பு பொங்கி கல்யாண அடி எந்திரம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இந்த கல்யாண அடி எந்திரம்னா எனக்கும் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் மறு வீட்டுக்கு போகும் பொழுது செம்பு பானையில
2000 கைமுறுக்கு அப்படின்னு பெருசியா பெரிய லிஸ்ட் வச்சிருந்தாரு அப்பா. பொண்ணு மட்டும் தகஞ்சு செட் ஆகி வந்துச்சுன்னா இது 6 மரக்கா விளையிற அளவுக்கு நிலத்தையும் எழுதி வாங்கிடணும் அப்படின்ற தீர்மானத்தோட ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருந்தாரு. ஸோ இவனுக்கு வேலை வந்து கிடைச்சது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஊர்ல கிடைக்காம பக்கத்து ஊரான ஒட்டன்சத்திரத்துல கிடைச்சிருச்சு. அந்த ஊருக்கு போயாச்சுன்னா அங்க வந்து பழகின நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் யாருமே கிடையாது. ஆஃபீஸ் ஆஃபீஸ் விட்டா மெஸ்ஸு, மெஸ்ஸு விட்டா குடியிருந்த ஒரு ஒத்த ரூமு, அது விட்டா பிள்ளையார் கோயில். இது நாலுக்குள்ளதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். ஸோ அதுக்கு மேல என்னவும் வேலை கிடையாது, அதனால போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவன் என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் எண்ண ஆரம்பிச்சான். எண்ணத்தை எண்ணுனா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது நடந்து போகும் பொழுது அவனுடைய ரூம்ல இருந்து தெருவுல இருக்கிற, அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அது வரைக்கும் பிள்ளையார் கோயில் வரைக்கும் எத்தனை அடி வச்சு போறேன் அப்படின்னு எண்ணுவான். சோ இவனோட ரூம்ல இருந்து தெருவுக்கே வர்றதுக்கு 34 படி ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னு எண்ணனான். தெருவுல இருந்து ஆபீஸ் போறதுக்கு 1119 காலடிகள், அங்கிருந்து மறுபடியும் மெஸ்ஸுக்கு போறதுக்கு 646 ஃபீட். அங்க அதுக்கப்புறம் நீ போனா இவனுடைய சேர்ல இருந்து இவருடைய இவருக்கு மேல இருந்த அந்த அதிகாரியுடைய சேருக்கு போறதுக்கு 38 அடி எடுத்து வைக்கணும். பஸ்ல ஏறினா பஸ்ல இருக்கிறவங்கல ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற சீட்ல இருக்கிறவர் எத்தனை தடவை இருமினாரு, எத்தனை தடவை தும்முனாரு அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சான். இந்த மாதிரி எல்லாமே எண்ண ஆரம்பிச்சான். அதாவது இவன் ஆபீஸ்ல போய் வேலை பண்ணாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு அந்த உள் மனசு எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டேதான் இருக்கும். ஆபீஸ்ல சூப்பரிண்டென்ட் மேடம் வந்து மொத்தமா வந்து எத்தனை சாரி வச்சிருக்காங்க, அதாவது 26 சாரி கட்டிட்டு ஆபீஸ் வராங்க மாத்தி மாத்தி அப்படின்னு என்னன்னா, நம்ம பக்கத்துல கூட ஒர்க் பண்ற ஒரு ஒரு கோஒர்க்கர் வந்து பொடி போடுவார், பொடி போடுற வழக்கம் இருக்கு. அவர் பொடி போட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லா தும்முனது 43 வாட்டி அப்படின்னு என்னன்னா, இப்படியே பார்த்துட்டு இப்படி வெளியில பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில ரோடு தெரியும். அன்னைக்கு மட்டும் போன பேருந்துகள் 147 அப்படின்னு என்னன்னா, காலையில் இது மட்டும் இல்லை, இன்னும் காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை தடவை மூத்திரம் போனா அப்படின்னு கூட என்னன்னா, எத்தனை தடவைன்னு கேட்டீங்கன்னா 9 தடவை. சோ காலையில எழுந்திருச்சு பார்க்கும் பொழுது அண்ணாச்சி இப்படி எழுந்திருச்சு இப்படி ஜன்னல் வழியா பார்த்தா அண்ணாச்சி கடை தெரியும். அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து தானியம் சிந்தின தானியத்தை கொத்திட்டு இருக்கிற காக்காய்கள் வந்து 19 அப்படின்னு என்னன்னா, அப்படியே நடந்து போகும் பொழுது அப்படி அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே அந்த கடையில டீ கடையில விற்காம இருக்கிற சமோசா 17 அப்படின்னு என்னன்னா, இப்ப இது கட்டியிருப்பாங்கல்ல வாழைப்பழம், அந்த வாழைப்பழ கொலையில வந்து விற்காம இன்னும் இருக்கிற பழங்கள் வந்து 38 பழங்கள் அப்படின்னு என்னன்னா. சோ இவன் ஒரு நாள் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா அவங்களோட இவருடைய மேலதிகாரியுடைய ஆபீஸர் அவருக்கு வந்து இவர் வந்து எத்தனை தடவை சார் சார் சார், சரி சார், ஆமா சார், எஸ் சார், நோ சார், எத்தனை தடவை போட்டாரு அப்படின்னா 78 வாட்டி. இந்த மாதிரி அவனுடைய தினங்கள் பூராவுமே நம்பர்ஸால ஃபுல்லா நிறைஞ்சிருந்தது. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயே டிக்கெட் வாங்கினா, பஸ் டிக்கெட் வாங்கினா அந்த நம்பரை உடனே இவன் கணக்கு போடுவான். அது எப்படியோ அது வந்து கணக்கு போட்டு போட்டு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 3 & 9 இவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நம்பர்ஸ் ஆயிடுச்சு. நவரசம், நவமணி, நவநிதியம், நவகிரகம், நவகண்டம், நவநதி, நவராத்திரி, நவவருஷம், நவசதி, நவபாஷாணம், நவபிரம்மா, நவவித சம்பந்தம், நவவீரர் இப்படின்னு 9 என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உனக்கு மனப்பாடமா தெரியும். சோ இது ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சான். இப்ப இப்ப வந்து ஆபீஸ் டிக்கெட் வாங்கும் பொழுது அதை எடுத்து உடனே பார்க்க வேண்டியது. இப்ப வரிசையா நம்பர்ஸ் 6, 7, 8, 9 அப்படின்ட்டோ, இல்ல 3, 5, 7, 9 அப்படின்ட்டு ஒரு சீக்வன்ஸா நம்பர்ஸ் வந்திருந்தா அதுல ஒரு சந்தோஷம். 3, 9 வராத நாட்கள்ல ரொம்ப சோகமாயிடுவான். இப்படி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இது இது வந்து இப்படியே எல்லாத்துக்கும் பழகிடுச்சு. அதாவது மாசத்துக்கு ஒரு எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஊருக்கு போயிட்டு வருவான்.
போகும்போது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கிற மரங்கள் எவ்வளவு, திரும்பி வரும்பொழுது எதிரில் வர பேருந்துகள் எவ்வளோ, அதனுடைய நம்பர்ஸ் என்ன, அது மட்டும் இல்லை ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இதை கூட்டி பார்த்து எப்படி இப்படின்னு, இதுல இப்போ ஒரு 10 இலக்கம் இருந்ததுன்னா 6 4 10 7 3 10 அப்படின்லாம் எண்ணி கூட்டி எல்லாம் ஆரம்பிச்சான். ஊருக்கு போனா எத்தனை இட்லி, அதாவது ஒரு வாரம் இருந்தேன், அந்த ஒரு வாரத்துல எவ்வளவு இட்லி சாப்பிட்டேன், எவ்வளவு தோசை சாப்பிட்டேன், எவ்வளவு டீ குடிச்சேன் அப்படின்னு எல்லாம் கூட எண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படின்ற அளவுக்கு இவனுக்கு அந்த அந்த ஒரு மாதிரி அப்சசிவா ஆயிட்டான் இவன். இப்படியே அந்த கணக்கு இருந்தது. இப்படி மனசுக்குள்ள கணக்குகள் ஓடிட்டு இருந்தா கூட இவன் வெளியில வந்து அதை சொல்லாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவனுக்குள்ள மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு 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 நாள் வந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கும் பொழுது ஊர்ல இருந்த நாட்கள்ல 22 இட்லி, 5 அடை, 7 தோசை, 18 கொழுக்கட்டை அப்படின்லாம் கணக்கு எங்கேயாவது அசந்து மறந்து சொன்னான்னா மக்கள் அப்படியே இவனை வந்து எவன்டாய்வன் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா நம்பர்ஸாவே இவனுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. பொண்ணு பார்க்க போகும்போது கூட பொண்ணை பாக்குறத விட அவ அங்க வச்சிருந்த அந்த ஸ்வீட் காரத்துடைய தட்டுகளுடைய எண்ணிக்கை என்ன, வீட்டுல இருந்த தூண்களுடைய எண்ணிக்கை என்ன, முற்றத்துல இருந்த தென்னை மரத்துல இருந்த கொலைகள்ல இருந்த தேங்காய்களுடைய எண்ணிக்கை என்ன, அவ எத்தனை செயின் போட்டிருந்தா, எத்தனை வளையல் போட்டிருந்தா அப்படின்னு தான் கணக்கு போட்டுட்டு அளவுக்கு இவன் ரொம்ப அப்சசிவ் ஆயிட்டான். பர்ஸ்ல இது இது வந்து அப்படியே ஓசிடி மாதிரி ஆயிடுச்சு இவனுக்கு. பர்ஸ்ல இருந்த பணத்தை எடுத்து 6 வாட்டி எண்ணுவான். ஒரு நாளைக்கு 6 வாட்டி அதே பணத்தை கவுண்ட் பண்ணி எண்ணி வச்சுக்கும். கல்யாணம் ஆகி புதி குடுத்தனம் போயிட்டாங்க, தனி குடுத்தனம் வச்சுட்டாங்க. ஒட்டன் சத்திரத்துல காய் வெட்டி தரது இவனோட வேலைதான். சோ ஒரு முருங்கைக்காய்க்கு 7 துண்டுகள், 2 கத்திரிக்காய் வெட்டினா 8 பீசஸ் வரும். அதாவது கணக்கு பார்த்து சாப்பிடுற அளவுக்கு அவன் ஒண்ணும் கஞ்ச பிசினாரி கிடையாது, தாராளமா செலவெல்லாம் பண்ணுவான். ஆனா அந்த கணக்குங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாயிடுச்சு. சோ ரெண்டு பேருக்கும் போதும், 8 பீஸ் இருக்கு, அதுல 7 பீஸ் இருக்கு, இப்படி கணக்கு பார்த்து உனக்கு 3 எனக்கு 4 எல்லாம் கிடையாது. ஆனா ரெண்டு பேருக்கும் அது போதுமா இருந்துச்சு. இப்படிதான் இந்த நம்பர் வந்து வெளியில சொன்னாதான் தப்புன்னு சொன்னா இல்லையா, ஒரு வாட்டி வைஃப் கிட்ட சொன்னான், அந்த மாசத்துல மட்டும் 62 இட்லி, 44 தோசை, 7 அடை, 6 துண்டு புட்டு, 26 கொழுக்கட்டை, 19 கரண்டி சுடுகஞ்சி, 13 கரண்டி உப்மா சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னா. பொண்டாட்டி அப்படியே மேலையும் கீழே பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஒரு லுக் விட்டு போயிட்டான். ஊருக்கு போயிட்டு அவ வரும்பொழுது கை முறுக்கு எடுத்துட்டு வந்திருந்தா, அதை எல்லாத்துலயும் ஒரு கொட்டி வேட்டியில ஒரு வேஷ்டிய விரிச்சு கொட்டி அதை எத்தனைன்னு என்னன்னா, சோ இந்த மாதிரி வாழைப்பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எதுக்குமே ஒரு கணக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. எண்ணாத சமயங்கள்ல, இந்த எண்ணிக்கை இல்லாத சமயங்கள்ல பண்ண முடியலன்னா அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. எதையாவது பிடிச்சி எண்ணிருந்தா, அதாவது முற்றத்துல வெட்டி போட்டிருக்கிற அந்த தேங்காய் சிரட்டைகளையாவது எண்ணி முடிச்சாதான் மனசு சமாதானம் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னா, இந்த எலுமிச்சங்காயில இந்த நெல்லிக்காய், வடுமாங்காய் அதெல்லாம் போட்டு வச்சிருப்போம்ல, எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டு வச்சிருப்போம்ல, அதுலயும் அவனுக்கு கணக்கு இருக்கு. ஒரு எலுமிச்சங்காய் வெட்டினா 8 துண்டா வரும் அப்படின்ற அளவுக்கு. சோ அந்த ஊருகாய், அவங்க மாமியார் வந்துட்டு போன போது உங்க அம்மா வந்து மொத்தம் எத்தனை துண்டு எலுமிச்சங்காய் எடுத்தா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவன் வந்து இப்ப தோசை சுடுறத வந்து கண்ணால பாக்கவே வேணாம், அந்த சுர்ன்னு தோசை போடுவாள்ல அதை வச்சு கணக்கு போட்டுருவான். இவனுடைய கணக்கு போட்டு 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 எக்ஸ்ட்ரீம்னு சொல்றதா இல்ல எல்லாமே கணக்கு பார்த்துதான் செய்வான் அப்படிங்கறதுனால இதுவும் ஒரு கணக்கு தான் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. கல்யாணம் ஆன 18 மாசங்கள்ல 214 அறை உடல் உறவுகள் அப்படின்னு கணக்கு வச்சிருந்தான். அது என்ன 214 கூட ஒரு அறை எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாலிடே அன்னைக்கு ஒரு டே டைம்ல பாதியில திடீர்னு ஒரு தந்தி சேவகர் வந்துட்டாரு. அந்த தந்தியில என்ன அப்படின்னு பார்த்தா, வைஃபுடைய அம்மா வந்து அவங்க ஆத்தா வந்து இறந்து போயிருந்தாங்க, அதனால அவசர அவசரமா புறப்பட வேண்டியதுனால அது அறவாசிலேயே நின்றுடுச்சு, அதனால 214 அறை உடல் உறவுகள் அப்படின்னு கணக்கு வச்சிருந்தான். சோ இப்படி எண்ணி 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 இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள்ல எண்ணி எண்ணி எல்லாமே போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால அலுத்து போனதுக்கு அப்புறம் என்னத்தை எண்றதுன்னு தெரியல அவனுக்கு. என்ன பண்ணா அப்படின்னா,
அவனுடைய மூச்சையே வந்து எண்ண ஆரம்பிச்சான். ஸோ காலையில எந்திரிச்சு பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவான், அது வரைக்கும் எண்ண மாட்டான். வந்தானா தன்னுடைய சுவாசம், அதாவது பிரீத் இன் எவ்வளோ பிரீத் அவுட் எவ்வளோ அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சான். ஸோ இதுல அப்சஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வேலைகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அரசாங்க வேலையில பாத்தீங்கன்னா வேலை செஞ்சாலும் செய்யலாம், செய்யலனாலும் விட்டுறலாம், ஆனா வேலைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அதனால அந்த வேலையில கான்சென்ட்ரேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே போய் அந்த ஷேவ் பண்றது, குளிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள், முடிவெட்டுறது, இதெல்லாம் கூட விட ஆரம்பிச்சிட்டான். ஸோ தூங்குற நேரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வைஃபோட கான்வர்சேஷன் இல்லாம போயிடுச்சு. நீ வந்து உடலுறவு கொள்ளும் பொழுது கூட அந்த மூச்சை வந்து அவனால கணக்கு போட முடியல. மூச்சு தாறுமாறா ஓடி கணக்கு தப்புது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட மொத்தமா நிறுத்திட்டான். ஸோ இப்படி பாக்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு அவனோட வைஃப் வந்து ஊர்ல இருக்க அவங்க சொந்தக்காரங்க கிட்ட, மாமனார் கிட்ட, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லவும், அப்பா வந்தாரு, மாமனார் வந்தாரு, தாய் மாமன்கள் வந்தாங்க, மச்சினர் வந்தாங்க, கூட பிறந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாம் வந்து கண்ண அப்படின்னா இவனை திட்டினாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான், எந்த பதிலும் சொல்லல. ஆனா எல்லாரும் திட்டி முடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், உங்களோட மூச்சை தயவு செஞ்சு கவனிங்க அப்படின்னு தான் சொன்னான். ஸோ இது ஒண்ணும் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்டாட்டி வந்து கிளம்பிட்டான். உன்னோட கொடுத்த நான் நடத்தினது போருண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேன் வச்சு சாமான் எல்லாம் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. போருண்டா நீ உடஞ்ச வேலை செஞ்ச வரைக்கும் உடஞ்சத்திரத்துல இருந்து அவனையும் வந்து அவங்க அப்பா வந்து கிளம்புடா வீட்டுக்கு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. அம்மாவோட வீட்டுல அம்மா வந்து புலம்பி அழுது தீப்பாங்க. அந்த அழுகை ஒளி தாங்க முடியாம ஏமா இப்படி புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு விடிகாலையிலேயே எந்திரிச்சு அவன் படுக்கு கைய கால் போன போக்குல நடக்க ஆரம்பிச்சான். அவங்க ஊரான வீம நகரில இருந்து வெள்ளமடம் நோக்கி போற இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ரோடு இல்லாத ஒரு கப்பிச்சாலையில போகும் பொழுது ஒரு தாமரை குளம் ஒண்ணு இருக்கும். சோ அந்தனுடைய தாமரை குளக்கரையில சாத்தாங்கோயில் இருந்துச்சு. ஸோ அந்த சாத்தாங்கோயில்ல ஒரு நாவல் பழ மரம் இருந்தது. ஸோ அதுக்கு கீழே ஒரு கல் இருக்கும், ஸோ ஒரு பெரிய ஒரு நீல கல் இருக்கும், அதுல உட்கார்ந்துட்டு அமைதியா பீஸ்ஃபுல்லா மூச்சை வந்து கணக்கு போட ஆரம்பிச்சான். அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுவான் இல்லையா. ஸோ அப்படியே மூச்சு விட ஆரம்பிச்சு அதுல கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண அந்த யூஸ்வலா சாப்பாடு யாராவது அதனால யாராவது அந்த சைடு வருவாங்களான்னு பார்த்துட்டே இருந்து கையில கொஞ்சம் ஒரு கஞ்சியோ சோறோ எதையாவது கொடுத்து விடுவாங்க. வாழை இலையில கட்டி அந்த பொதிச்சோறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விடுவாங்க. அப்படி இல்லைன்னா பசிச்சதுன்னா அங்க போற வர அந்த யாராவது ரேரா வருவாங்கல்ல, அந்த வயலுக்கு போறவங்க, அந்த வழியா வர்றவங்க, இல்ல உரம் அடிக்கிற வண்டிகள் எப்பாவது வரும், இல்ல சைக்கிள்ல யாராவது குறுக்கு பாதையில போகணும்னு இருந்தாதான் அந்த சைட்ல வருவாங்க, இல்ல அந்த வலை வீசி மீன் பிடிக்கும் சவளக்காரன் அப்படின்னு எழுதுறாரு அவங்க, அந்த சவளக்காரன் சொல்லுவாங்க போல மீன் பிடிக்கிறவரை. அந்த மாதிரி யாராவது அற்ப சொற்ப ஆளுங்க வரும்பொழுது கெஞ்சுவான், ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க அப்படின்னு, கையில ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுத்துட்டு போவாங்க. சோ அதனால இவன் சிவனை அணைந்த பெருமாளா பெருமாளை அணைந்த சிவனான்னு தெரியல, இப்படியே மூச்சை இழுத்து இழுத்து கவுண்ட் பண்ணிட்டே இருப்பான். கிடைச்சதை சாப்பிடுவான், இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் மத்து அவன் பாட்டுக்கு இருப்பான். திடீர்னு கலகலகலன்னு சிரிப்பான். எதுக்கு சிரிப்பான்னு தெரியாது, அவனுக்கான சிரிப்பா இல்ல மத்தவங்களுக்கான சிரிப்பா அப்படின்னு யாருக்கும் தெரியல. சோ இப்ப என்ன ஆகுது, சரியா சாப்பாடு இல்லாம உடல் நாளுக்கு நாள் சுருங்கி போகுது. மூச்சு வந்து நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் தட ஒரு மாதிரி அன்இீஸியா தான் விடுவோம் இல்லையா, வயிறு ஃபுல்லா இருக்கும் பொழுது. ஆனா இப்ப என்ன ஆச்சு, வயிறு குறைய குறைய உடம்பு குறைய குறைய இன்னும் கொஞ்சம் மூச்சு அப்படியே ஆழமா அப்படியே பீஸ்ஃபுல்லா அப்படியே நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நல்லா நிதானமா வர ஆரம்பிச்சது. கண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கூட ஆயிடுச்சு. இவன் அப்படியே அவன் பாட்டுக்கு கணக்கு மூச்சை கணக்கு போட்டுட்டு படுத்திருப்பான் இல்ல உட்கார்ந்துருந்தான். ஆனா அங்க இருந்த சின்ன சின்ன உயிரினங்கள் இல்ல, அந்த அரணை, எலி, தவளை இதெல்லாம் மேல ஓட ஆரம்பிச்சது. இவனுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாம்பு, சாரப்பாம்பா, அது விரி கட்டு விரியனா நாகப்பாம்பா என்னமோ தெரியல, மடி மேல சுருண்டு கூட கடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவன் இப்படியே இருந்துட்டு இருக்கான், வீட்டுக்கும் போறது கிடையாது, இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த டைம்ல தான் பக்கத்துல இருந்த ஒரு வயக்காட்டுல இருந்த ஒரு பதனி காய்ச்சற ஒரு ஒரு லேடி வந்து அவங்க வீட்டுல பிறந்த அவங்க பேத்தி எடுத்துட்டு வந்து இவன் முன்னாடி கடத்தி
இவனுக்கு அதாவது இவன் சாமியாருன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்க. சோ இவன் முன்னாடி அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து கடத்திட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த குழந்தைய எடுத்துட்டு அதுக்கு வந்து காணிக்க கொடுக்கணும்ல, அவ என்ன வச்சிருப்பா, பதினி காய்ச்சற ஒரு ஒரு பாட்டி, அவக்கு வந்து ஒரு சின்ன வட்டு கருப்பட்டியை எடுத்து கையில வச்சுட்டு போயிட்டா. சோ இதை இதை வந்து இது அப்படியே எல்லாருக்கும் பரவி இருக்கும் இல்லையா. களப்பறிச்சுட்டு அந்த வழியா போற ஒரு பெண்கள் வந்து அவங்க வந்து அந்த இந்த வயல் வரப்புல இருந்து அந்த புளிச்ச மாங்காயோ இல்ல புளிச்ச கீரையோ எடுத்துட்டு போவாங்கல்ல, அதை வந்து வச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி இப்ப வாழைப்பழம் வெட்டிட்டு திரும்ப வேலைக்கு போறோம் வீட்டுக்கு போறவன் வந்து அவன் கையில இருந்து ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுட்டு போவான். சில பேர் காசை வந்து எரிஞ்சிட்டு போனாங்க. இவனுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது, இவன் அதுல எதையுமே தொடமாட்டான். எரிஞ்சிட்டு போன காசை யாரு எடுத்துட்டு போறாங்கன்னு கூட பார்க்க மாட்டான். சோ இது என்ன ஆயிடுச்சு, இப்படியே ஆயிட்டு என்ன பேச்சு பரவிடுச்சுன்னா, சாமி முன்னாடி கடத்தி எடுத்தா குழந்தைங்களுக்கு இந்த சொதி கொதி கக்குவான் காத்து கருப்பு குத்திருமல் எதுவுமே இருக்காது, எல்லாம் வந்து சரியா போயிரும் அப்படின்ற ஒரு பேர் வந்து வெளியில பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாஸ்தா கோயிலுக்கு முன்னாடி தானே இவன் இருக்கான். அதுக்கு சாஸ்தாவுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த அந்த நாக்காமடம் அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கி கையில குழந்தைய தூக்கிட்டு இடுக்குன குழந்தையோட நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமா வந்து இவனை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆப்வியஸ்லி அங்க ஒரு பூஜை வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டார், ஒரு நம்பியார் ஒருத்தர் வந்து இனிஷியலா ஏனோ தானோன்னு பூஜை பண்ணவரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அனஞ்சான் வந்து இப்ப சாத்தாங்கோயில் சாமி ஆயிட்டான். சோ இப்ப என்ன ஆச்சு, கூட்டம் வர வர என்ன ஆகும், ஒரு ஷெட்டு ஒண்ணு போட்டாங்க மேல ஒரு தட்டி நாலு காலை வச்சு அந்த நம்பியாரே பூஜை பண்ற நம்பியாரே போய் யாரார்கிட்டயோ கேட்டு நாலு பக்கமும் கால் நாட்டி ஒரு மேல ஒரு தடுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்து ஒரு ஒரு திருநீத்து கொப்பரை ஒண்ணு ஒரு ஒரு திருநீர் வைக்கிற ஒரு கொப்பரை ஒண்ணு வச்சுட்டாங்க. யாரோ வந்து ஒரு நியூஸ் கிளப்பி விட்டாங்க, சாமிக்கு வந்து கூட்டாஞ்சோறு பிடிக்கும் அப்படின்ட்டு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் மக்கள் கொண்டு வந்து குளத்துல குளிச்சு முழுகி சுத்தபத்தமா கூட்டாஞ்சோறு சமைச்சு அந்த சூடு அது ஆத்தி பொறுக்க பொறுக்க அதாவது அப்படியே சுட சுட ஓரளவு கை பொறுக்கிற சூடுல எடுத்து அவருக்கு ஒரு வாய் அப்படி வைப்பாங்க, மிச்சத்தை வந்து பிரசாதமா எல்லாருக்கும் விநியோகிச்சாங்க. இவருக்கு வந்து இந்த ஆளுக்கு வந்து அனஞ்சானுக்கு வந்து அந்த மூச்சு விடுறத அவன் கவுண்ட் பண்றத நிறுத்தவே இல்லை, இதுல எதையுமே அவன் கண்டுக்கவும் இல்லை, அவன் பாட்டுக்கு மூச்சு விட்டு அதை கவுண்ட் பண்ணிட்டே இருப்பான். இந்த சாதம் கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்கும் பொழுது ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடைவெளியில கொடுத்தாங்கன்னா அந்த சாதத்தை குருவி மாதிரி வாய் திறந்து வாங்கிப்பான். மூச்சு விட்டுட்டு இருந்தானா வாங்க மாட்டான், ஆப்வியஸ்லி வாயில இருந்து கொட்டிரும் இல்ல, குருவி மாதிரி வாங்கினாலும் மிச்சம் இருக்கும், மூச்சுக்கு விட்டுட்டு இருக்கும் போதோ எடுக்கும் போதோ வந்து வாங்க மாட்டான். அப்ப வச்ச மாதிரி வச்சு எடுக்கும் பொழுது சாமி வாயிலிருந்து வந்த பிரசாதம் தட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்துக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு கேட்டகரி ஆயிடுச்சு, அதை வாங்குறதுக்கு கூட்டம் அலமோதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஜான் டன் உடைய கவிதைகள்லாம் கவிதைகள்ல எழுதுற மாதிரி அதாவது சுவாசம் வந்து அப்படியே நிதானமா ஓடிட்டு இருந்தது, நான் வந்து பாட்டை முடிக்கிற வரைக்கும் தேம்ஸ் நதி அமைதியா ஓடிட்டு இருந்ததுன்னு எழுதினாராம். அந்த மாதிரி இவனுடைய சுவாசம் பாட்டுக்கு இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த நம்பியார் தான் எல்லாமே வந்து அவர் சொல்றதுதான் வேத வாக்கு. அவர் வந்து காலையில 5:30 எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு அவர் என்ன கேக்குறாரு, கொஞ்சம் கிட்ட வந்தா நீங்க ரொம்ப நார் இல்லையா அப்ப கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும்ல சாமின்னா கூட, அதனால கொஞ்சம் 5:30 எந்திரிச்சு குளிச்சு ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு கொடுத்து கொஞ்சம் பல்ல விளக்கிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்க, ஒரு காவி வேஷ்டி ஒண்ணு வாங்கி கொடுத்து அதுல வந்து கட்டிக்கோங்க, இப்படி எல்லாம் சொல்லி அவர் வந்து அவரோட வயிற்று பொழப்பையும் அவர் வந்து கவனிச்சுட்டு இருந்தாரு. அவரேதான் இங்கெல்லாம் பட்டெல்லாம் போட்டு விட்டுருவாப்புல, கொஞ்சம் பிரசன்டபிளா சாமியார உட்கார வச்சிருவாரு. சோ இது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. சோ இந்த இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி என்னதான் வந்து இவனோட வாழ முடியாதுன்னு இவன் செத்து போயிருந்தா கூட அது வேற வழி, ஆனா உயிரோட இருக்கான் ஊருக்குள்ளதான் பக்கத்துலதான் இருக்கான், ஆனா வாழ முடியாம கிடக்குறோமே அவளுக்கு பயங்கர கோவம். பைத்தியக்காரன கல்யாணம் பண்ணிட்டு இப்படி நான் கஷ்டப்படுறேனே, இவனை போய் நறுக்குன்னு நாலு வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தா. நினைச்சிட்டு இருந்தவ ஒரு நாள் கடகடன்னு கிளம்பி வந்துட்டா, கிளம்பி ஒரு சில கண்ணகி கோபமா வரா மாதிரி வந்துட்டா. வந்து பார்த்தா இவன் இருக்கிற கோலத்தை பார்த்து வயிறு எரியுது அவருக்கு,
ஏன் இப்படி கிடக்குற, குப்பையும் கூளமுமா கிடக்குற இடத்துல இப்படி கிடக்குறிய மனுஷா, கவர்மெண்ட் வேலை செஞ்சவன் சொல்லிட்டு அங்க இருந்த ஏதோ ஒரு குச்சி எல்லாம் எடுத்து பொறுக்கி அதை ஒரு விளக்கு மாறு மாதிரி பண்ணிட்டு அந்த மூலையில எங்கேயோ அந்த வாரியல் சொல்லக்கூடிய அந்த தொடப்பம் ஏதோ கடந்திருக்கு, அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்து கடகடன்னு அந்த அந்த அவன் இருந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி அங்க எங்கேயோ கடந்த ஒரு என்ன சொல்றது குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அதெல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா தெளிச்சு விட்டு அந்த குப்பை இருக்கும்ல அவன் மேலெல்லாம் அப்படியே படிஞ்சிருக்கும்ல, சோ அதை அதை போக்குறதுக்காக அவ போய் குளிக்கிறான். அந்த குளத்திலயே இறங்கி குளிச்சுட்டு அந்த புடவையும் அங்கேயே துவைச்சிட்டு ஒரு முனைய வந்து கட்டிக்கிட்டு இன்னொரு முனைய வந்து அந்த மரத்துல கட்டி அதையும் காய வச்சு அப்புறம் அத வந்து கட்டிக்கிட்டு வந்து சாத்தாங்கோயில் நடக்கி கோயிலுக்கு போறாவ, இவன்ட்ட வந்து இல்ல சாத்தாங்கோயில உள்ள கோயிலுக்கு போய் அங்க இருந்த திருநீரு குங்குமம் சாமி கும்பிட்டுட்டு வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு மாதிரி ஒரு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வர சாமியார் வந்து சாயந்தரம் வர்றாரு. ரெண்டு தடவை வருவார் இல்லையா, சாயந்தரம் வந்துட்டு இவனோட பேசிட்டு இவன் அவரே பேசுவாரு, எல்லாம் பச்சரிசி சாதம் தேங்காய் எல்லாம் வெல்லம் வாழை இலையில எல்லாம் வச்சு ஒரு வாழை இலையில இவளை பார்த்த உடனே அதுல கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சு மூடி வச்சுட்டு கொடுத்துட்டு இவளுக்கு கொடுத்துட்டு அவரு வீட்டுக்கு போயிட்டாரு. சோ இந்த அம்மா இன்னும் இங்கேதான் இருக்காங்க. நல்ல நிலா வீசிட்டு இருக்குது, நல்ல தென்றல் காத்து, குளக்கரை இல்லையா, நல்ல தென்றல் காத்து மேல அப்படியே நிலா இருக்கு, அந்த தவளைகள்லாம் வந்து கரக்கு 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 கரக்குன்னு கூச்சலிட்டு இருக்கு. சோ எங்கேயோ ஒரு தூரத்துல ஒரு பக்தி பாடல் வேற பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. சோ இவன் அப்படியே அவன் பாடுக்கு பரத்தியானமா அப்படியே படுத்துட்டு இருக்கிறான் அவன். சோ அவன் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுல அப்படியே பக்கத்துல வந்து அவன் அப்படி கால் கிட்ட வந்து அவன் உட்கார்றான். அப்படியே உட்காரும் பொழுது நான் சொன்ன மாதிரி நல்ல நிலா வெளிச்சம், நல்ல தென்றல் காத்து, அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் எங்கேயோ இருந்து ஒரு கோவில் வாசல் கோவில்ல இருந்து பாட்டு கேக்குது, இந்த பக்கம் தவளைகள் மற்ற பூச்சிகளுடைய சத்தம், அப்படியே ஒரு ஒரு பிரசாந்தமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. இவனுக்கு பக்கத்துல வந்து அப்படியே அந்த காத்துல வந்து இவன் பழகின பல பல மாதங்களாக சில வருடங்களாக பழகின ஒரு உடலின் மனம் அப்படியே இவனோட மூக்குல வந்து அப்படியே ஏறுது. அவனுடைய எண்ணம் வந்து தடுமாறுது, ஓகே, மூச்சு விடுறது வந்து அவனுக்கு வந்து மறந்து போயிடுச்சு. சோ அந்த பழகின அந்த மனம் அவனுக்கு பட பட அவனுடைய நினைவுகள், அதாவது அந்த எண்ணனும் அப்படிங்கிற நினைவு மறந்து போய் அணைஞ்சான். 309.5, அதாவது ஒரு 1 hour கழிச்சு எந்திரிச்சு என்னன்னு எண்ணுனா 309.5 அப்படின்னு எண்ணனா அப்படின்றதோட இந்த கதை முடிந்து விட்டது. இதுதான் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதை. எனக்கு என்னோட ஞாபகம் வந்துடுச்சு, நான் முன்னாடி ரொம்ப ஃபேன்சியா நம்பர்ஸ், நானும் மேத்ஸ் படிச்சுனாலும் இப்படிதான் இருக்குமோ, நம்பர் பார்த்த ஒரு ஃபேசினேஷன், அதை எப்படி முடிய போதும்னு பயந்துட்டு இருந்தேன். அவன் ஒன்னே ஒண்ணு மறந்துட்டான் என்றதுக்கு. என்னது? தலைமுடி. எனக்கு கொஞ்சம் ஐயோ நம்மளும் இது மாதிரி இருக்கோமே, ஓசிடி மாதிரி வந்துட போதும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். வாக்கிங் வரப்ப எனக்கு தெரியும் அது 500 steps ஒரு ரவுண்ட், இன்னைக்கு ஒரு எப்படியாவது ஒரு 2-3 times ஐ வில் செக் அகைன், சோ இட் பி கவுண்டிங். இன்னைக்கு அதுதான் கவுண்ட் பண்ணிட்டு வந்தப்ப எனக்கு ஞாபகம் வந்து ஐயோ இது என்னதுன்னு. அதே மாதிரி காரோட ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் சம்மா, அது வந்து ராமானுஜன் யூஸ் டு சீ த கார் நம்பர்ஸ்ன்னு எங்க நான் காலேஜ் படிக்கிறப்ப படிச்சதுனால, சோ எனக்கு ஒரு அட்ராக்ஷன் அந்த கார் நம்பர்ஸ் ஐ யூஸ் டு வாட்ச் ஆல்வேஸ் ஐபிள். எங்க எந்த நம்பர்னாலும் அந்த காரோ இல்ல வண்டியோ வந்தோன்னா டக்குனு அந்த 4 numbers ஐ வில் ஜஸ்ட் சி, அதுல ஏதாவது ஒரு ஃபேன்சி கிடைக்குதா. ஆக்சுவலா இஎஸ் ஃபவுண்ட் சம்திங் அதோட சீரியல் இதெல்லாம் இது கேக்குறப்ப எனக்கு தோணுச்சு ஓகே அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஓசிடி அளவுக்கு போக கூடாது. சூப்பர் சூப்பரா இருந்தது, டிஃப்ரெண்ட் கதை.
நிறைய தேடினார்ல பண்ணல, அதாவது அவனுடைய மொத்த உடல் உறவையும் கவுண்ட் பண்ணிட்டே இருந்தான்ல, இருநூத்தி சில்ற அப்படின்னு ஒரு, அதாவது அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு தானே போயிருக்கா. என்ன முடிஞ்சது பழைய கணக்கு, அந்த அறை அப்படியே வருது இல்ல, அந்த அறையை பூர்த்தியே செய்ய முடியாதுல்ல. தந்தி வந்து அவங்க அந்த வைஃபோட ஆத்தா செத்து போயிட்டாங்கன்னு போறாங்கல்ல, சோ அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சோ அதையும் வந்து அவர் கரெக்டா ஞாபகிச்சுட்டு இருக்காரு. சொல்லுங்கப்பா. சுகந்தி, சுகந்தி முடிச்சிரு, நீ கிளம்புறனே. ஆமா நான் கிளம்பணும். நல்லா இருந்தது ஸ்டோரி. ஆனா இந்த மாதிரி உண்மையாலுமே நம்ம லைஃப்ல எல்லாம் சான்ஸே இல்ல, எங்கே இருந்தோம்னா லைஃபே ஒரு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி கதைக்கு நல்லா இருக்கு, பட் நம்ம டே டு டே லைஃப்க்கு எல்லாம் செட்டே ஆகாது. கதை கேக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி, எண்ணிட்டே இருக்கிறது எல்லாத்தையுமே என்றது அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் அவன் ஒரு பொழுதுபோக்கா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான் இல்லையா, சோ அதுவே அவனுக்கு வந்து லைஃப் ஆமா அப்படியே லைஃப்ல அதுவே இம்பார்ட்டண்டா வந்துருச்சு. பட் இது வந்து கதைக்கு தான் நல்லா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாவே இருந்திருந்தான்னா எப்படி இருந்திருக்கும், உண்மையான ஒரு கேரக்டரா இருந்தா ஜெயமோகன் எழுதுற மாதிரியோ இல்ல அம்பை எழுதுற மாதிரி இந்த இவங்களும் ஒரு உண்மையான கேரக்டரா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். அண்ணி நீங்க மியூட்ல இருக்கீங்க, அண்ணி மியூட். சொல்லாம இருக்கலாம், அவங்க அவங்க மனசுல போறது இந்த ஓசிடி எல்லாமே ஒரு ஒருத்தர் டிஃபரெண்ட் தான் இருப்பாங்க. கை கழுவிட்டே இருப்பாங்க, அது மாதிரி பண்ணதே பண்ணிட்டு இருப்பாங்க, மறந்து போயிடுவாங்க. அதனால இருக்கலாம், இது மாதிரி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணும். இப்ப நான் இந்த கதையை எடுத்து மேக்ஸ் என்னப்படும் அப்படின்னு எண்ணி துணிக கருமம் இல்லை என்னென்ப என்னை எழுத்தென்பன்ற மாதிரிதான் படிக்கும் போது, கணக்குன்னு படிக்கும் போதே அண்ணி மேக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆனா சொல்ற மாதிரி இப்ப நானும் நிறைய எண்ணி இருக்கேன். சின்ன வயசுல போர் அடிச்சதுன்னா பஸ்ல போகும்போது இந்த சைட்ல வர மரத்தெல்லாம் எண்ணிட்டுவான்னு வரப்பா, இல்லனா எதிரில வர்ற லாரி நம்பர், லாரி பஸ் கார் நம்பர் எல்லாம் நான் கம்பியோட விளையாடிட்டு இருக்கோம். That is a way of teaching. நம்ம அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். டோட்டல் எவ்வளவுன்னு கேட்பாரு, இல்லனா இந்த இந்த நம்பர் நான் பாத்துக்கிறேன் அந்த நம்பர் நீ பாரு அப்படின்லாம் விளையாடி இருக்கோம். ஆனா வந்து பஸ் டிக்கெட்ல கூட சம்டைம்ஸ் வந்து போர் அடிச்சதுன்னா உட்காந்து அஞ்சு நாளும் ஒன்பது நாளும் பதிமூணு. இப்ப நம்ம ஏதோ ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ பிளைட் டிக்கெட்டோ வந்தா கூட வாட் வி சீ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்பர் தான பாக்கறோம். ஒருத்தங்க சாமியாராக்கி அவனுக்கு காணிக்க கொடுத்து இப்படி நம்மளேதான் சாமியாராக்குறோம்ன்றதையும் அந்த யதார்த்தத்தையும் அந்த கதையில காமிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சது. ஆனா கடைசியில அந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க உட்கார்ந்த உடனே என்னதான் நீ மூச்சு என்னாலும் அந்த பழகுன வாசனை அந்த உடம்பு அப்படியே சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல பண்றோம் இல்ல, ஃபுட்டை குறைக்க குறைக்க கொஞ்சம் ஹெல்த் க்ளோ வருது அப்படியே நல்லா அப்படி தெம்பாயிடுறோம் அப்படிங்கும்போது அது அப்படியே ஒரு
அது எப்படி வேணா அதுக்கப்புறம் ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம், அது முடிவெல்ல ஆரம்பம் மாதிரி. அந்த ஆளு மனைவியோட போகலாம், இல்ல மனைவியும் சேர்ந்து சாமியாராய் சம்பாதிக்கலாம். இதுல இருந்தே இன்னொரு கதை கூட எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த கதையை எடுத்தேன். நிறைய தேடினானா, நான் நேத்து ஃபுல்லா படியோ படியான்னு படிச்சேன், கடைசியில இந்த கதைய புடிச்சேன். எனக்கு என்ன தோணுச்சு, இந்த மாதிரி எல்லாம் கதை எழுதுறாங்களே. நானும் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க, இருக்காங்க. இது கதை கதையில கூட நல்லா இல்ல, கண்டிப்பா மக்கள் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் எல்லாருமே செஞ்சிருக்கோம், சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நடக்கும் போது எண்ணிருக்கோம். இங்க இருந்து நம்ம பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம், வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு தூரம் நடக்கிறோம், எவ்வளவு ஸ்டெப் அதெல்லாம் எண்ணிருக்கோம். அதே மாதிரி பஸ்ல எப்போ ஸ்கூலுக்கு பஸ்ல போக ஆரம்பிச்சுன்னா அது அதுக்கப்புறம் வந்து எப்போ போகும்போதெல்லாம் பஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் பாத்துட்டு இருந்தேன். கார் நம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பாக்கல, பஸ் நம்பர்ஸ் பாத்துட்டு இருந்தேன். எப்படி இது வந்து அதாவது நம்பர்னா அந்த அந்த நம்பர் பிளேட் பாக்கல, இந்த இது என்ன பஸ் 45B அந்த மாதிரி அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு பஸ் இருக்கு, அப்படி ஒரு பஸ் இருக்கு, இங்க இருந்து போகிறது அப்படி பாத்துட்டு இருந்தேன். போன் நம்பர்ஸ் நம்பர்ஸ்ல வந்து நமக்கு ஏதாவது லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கறத பாப்போம். எல்லாருமே செய்யறதுதான், செஞ்சு செஞ்சு வந்து வாழ்க்கையே வேஸ்ட் ஆகுறதுதான் வந்து இந்த கதை. கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் கூட வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன், வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு இருப்பேன், ப்ரேயரும் ஒரு காலத்துல அதுக்கப்புறம் வேஸ்ட்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணா மனசு நிம்மதி, அதுவும் வேஸ்ட் தான். மெடிடேஷன் பண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தூக்கம் வரும், அவ்வளவுதான். தூக்கம் தூக்கம் நல்லா வரும், படுத்த உடனே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு ஒரு டீப் ஸ்லீப் போகும். எனக்கு அது பிடிக்கல, அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கிறது பிடிக்கல. அதனால எனக்கு மெடிடேஷன் வந்து தேவைப்படுது. எனக்கு தேவை வந்து லாங் ஸ்லீப்பு, அந்த ட்ரீமோட வர்றது, அப்பப்போ முழிச்ச இவ்வளவுதான் டைம் ஆச்சா, இன்னும் இவ்வளவு நேரம் இருக்குது தூங்குறது, அந்த மாதிரி ஸ்லீப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் வந்து வேஸ்டா போயிடுச்சு. சோ அதனால தெரியல, இவன் இந்த மாதிரி மக்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, ஒன்னு ஒண்ணும் புதுசு புதுசா என்னன்னு அவசியம் இல்ல. அவன் எவ்வளவு தும்புறான், இவன் எவ்வளவு இரும்புறான், இதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு என்னன்னுங்கிற ஒரு இது இருக்கா, டெய்லி இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிற அதை மட்டும் எண்ணிட்டு போ. அவ்வளவு ஒரு ரொம்ப இன்டெப்தா ஒண்ணு ஒண்ணுத்தையும் எண்ணி உன் வாழ்க்கையே உன்ன நீ குலைச்சிக்கிற. அதுக்கப்புறம் ஐயோ ஒண்ணுமே பண்ணாம எவ்வளவு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில இருந்துட்டு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு கடைசியா என்ன நடக்குது இல்ல, வாழ்க்கைய சுவாரஸ்யமாக்கிக்க தெரியாதனுடைய விளைவு இது இல்லையா. ருட்டீன் லைஃப்ல போகும் பொழுது he never realized what he is actually ingiradu, so adanudaiya taakam da idu ellame and emotion mari poi veru numbers varadukana edho onla focus panna aarambikran avladhan avanu therinjadhu avladhan adukku mela avan kattukano nu nenikave illaye thanimaiya iru thaniya irukra appadina vera edhaadhu onnu pannalam அதுதான் இல்ல ரொம்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு எண்ணியே ஆகணும்னு சிம்பிளா ஏதாவது வைக்கலாமே, ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எதையோ எண்ணிட்டு போறேன், அதுக்கு மேல நான் இத பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு இது வைக்கலாமே. இப்ப எல்லாத்தையும் எண்ணி எண்ணியா தெரியல, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் வந்து யோசிக்கிறது, இவ்வளவு வருஷம் பிரேயர் பண்ணிருக்கோம், இவ்வளவு வருஷம் இதை பண்ணிருக்கோம், இவ்வளவு வருஷம் அதை பண்ணிருக்கோம், இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு எனக்கே தோணும் போது இவ்வளவு எண்ணி எண்ணி அவனுக்கு தோணும் இல்ல, அதான் இனிமே தோணுமா இருக்கும் 309 அப்புறம் தோணுச்சுன்னா நல்லா இருக்கும், இனியாவது வாழணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஒரு செகண்ட், நான் இதோட ரெக்கார்டிங் முடிச்சுக்கிறேன், ஒரு செகண்ட்.